இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆலப்புழாவில் இருக்கணும் மினி சிவில் ஸ்டேஷன், அங்கே வந்து போட் இருக்குண்ணா. இப்போ அந்த போட்டில் தான் போக போகிறோம். டீமா ஃபுல்லாக தண்ணியிலே மிதக்க போகிறோம். தூங்காதே தம்பி தூங்காதே. என்னடா ரோட்ல படம் கொட்டுற? எது ரோட்லயா? கடல்ல தானே போயிருச்சு. எப்படி கரைக்கு வந்துச்சு? மேம், கடல்கிட்ட வந்து படுத்துருக்கீங்க. என்ன கடல் இழுத்துக்கு நேத்து வந்து கொள்ளத்துல சாப்பாடு கொடுத்தாங்களா, அங்க இருந்து அப்படியே கிளம்பணும். அப்படியே கிளம்பி வரும்போது நைட்டு தங்கிறதுக்கு எங்கேயும் இடம் கிடைக்கல, அதனால் அப்படியே வந்து பீச் வருமா. ஆலப்புழா பீச்சுக்கிட்டே வண்டியை விட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே படுத்தாச்சு. ஆலப்புழா பீச்சில் நைட்டு வந்து தங்கணும். செம்ம குசுகடி, சும்மா என்ஜாய் பண்ணி தூங்கணும்ண்ணா. சந்தோஷத்தில் செம்ம தூக்கம். காலையிலே ஏஞ்சோம், சூரியன் வருது இல்லையே, முதல்ல எங்களுக்கு பாத்ரூம் வந்துடுது. வந்தோம், குளிச்சின்னு இருக்கோம்ண்ணா. பாத்ரூம் போய்ட்டு குளிக்கிறோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா, குளியலோட சேர்த்து 30 ரூபா. அடுத்து டீ சாப்பிடுவோம், அது எல்லாம் ஒரு 100 ரூபாய்க்கு மேல ஆகும். ஒரு ஆளுக்கு எல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? என்னால கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்க. டைட்டானி ஹீரோயின் போ, நான் அவளை கட்டிக்க போற தாய் மாமன். இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, கேரளா ஆலப்புழாவில் இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே டீமா ஃபுல்லா தண்ணியில மிதக்க போறோம். ஆமா, அந்த தண்ணியிலண்ணா, இந்த தண்ணினா ஆலப்புழா போட் ஹவுஸ். அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறோம். இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆலப்புழாவில் இருக்கோண்ணா. ஆலப்புழாவில் மினி சிவில் ஸ்டேஷன், அங்கே வந்து போட்டு இருக்குண்ணா. இப்போ அந்த போட்டில் தான் போக போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா நிறைய வகையான போட்டுகள்லாம் இருக்குண்ணா. அதில் பார்த்தோம்னா நம்ம போகிறது வந்து பட்ஜெட்டில் போகிறோம்னா, அது பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா. அவங்க வந்து 4 மணி நேரம் நம்ம இருக்கிறாலும் இருக்கலாம், 3 மணி நேரம் இருந்தாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நான் இங்கே 3 விதமான போட்டுங்க இருக்குண்ணா. ஒன்று வந்து போட் ஹவுஸ், வீடு மாதிரி இருக்குண்ணா. நீங்கள் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் ஏசி போட்டு கொடுத்துருவாங்க, பெட்டுங்க இருக்கும், அதில் சாப்பாடுங்களாக கிடச்சிடும். ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு 10 பேர் அந்த மாதிரி வரோம்னா மோட்ரு போட்டு, நம்ம போகிறது சிக்காரா போட்டு. இதில் வந்து பெட்டு இருக்கும், ஒரு 6 பேர் 7 பேர் உட்கார அளவுக்கு சேரும் இருக்கும்னா. ஆனால் இதுவும் மோட்ரு தான். நம்ம இப்போ நம்ம வரோம், ஒரு 5 பேர் மட்டும் வரோம் அப்படின்ற பட்சத்தில் இது எடுத்துக்கலாம். 10 பேர் வரோம் அப்படின்ற போது மோட்ரு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்தோம், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஆலப்புழாவிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா போட் ஹவுஸ் எடுத்துக்கலாம். ஆனால் துட்டு வேணும் சார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டு, சின்ன சின்ன போட்டுங்க தான் இந்த ஊரை சுற்றி போயிட்டு வர்றதுக்கு முக்கியமான போக்குவரத்து. அந்த காலத்துலையும் சரி, இன்றைக்கும் சரி. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க போட்டு வந்து கவர்மெண்ட் போட்டு, பின்னாடி நிற்கிது. அதில் பார்த்தோம்னா பேக்கேஜ் 600 ரூபாயில் இருக்குது, 400 ரூபாயில் இருக்குது, அந்த மாதிரி பேக்கேஜ். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக பைசா வாங்கிட்டு இந்த கேரளா அரசால் நடத்தக்கூடிய ஒரு போட்டு தான் அந்த போட்டுன்னா. பா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு, போலாமா? கோட்டையை முடிக்கும் போது அந்த வண்டி பயணம் எப்படி இருக்கு? பயணங்கள் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி குடும்ப ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் வரலாம், லவர்ஸாகவும் வரலாம். இப்போ நான் சிங்கிள்ஸாக வந்திருக்கேன், அதுதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. பாருங்க, ரெண்டு தலைகாணி பெட்டு எல்லாம் போட்டுருக்காங்க. இருக்கும் 20 கிலோமீட்டர் கிளம்புற மாதிரி.
லக்ஸரி போட்டு டீலக்ஸ் போட்டுன்னு நம்மளுக்கு ஏசி நான் ஏசி வித்து கிச்சன் டைனிங் ஏரியா மேலே ஃபங்க்ஷன் ஏரியா வெளியில் நம்மளுக்கு வந்து ஒரு போர்டிகோ மாதிரி எல்லாமே இருக்கும். நீங்கள் பெரிய போட்டு வந்து டூரிஸ்டர் வந்து புக் பண்ணணும்னா இதுதான் அதோடைய ஸ்டாண்டு. அந்த இடத்துல பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்கும், அது பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் இருக்கும். அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம லக்கேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எப்படி தங்குவோமோ அதே மாதிரி சர்வீசஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்குள்ளே இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி லக்ஸுரி போட்ஸ் நிற்கிற ஸ்டாண்டு தான். நேரு ட்ராஃபி மெமோரியல் போட் ரேஸ். இங்கேருந்து அந்த கேரளா ஃபேமஸான போட் ரேஸ் இங்கே இருந்தால் பண்ணுறாங்க. ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் சாப்பிட்லாம், காய்கறி வாங்கணும், பழம் வாங்கணும், நமக்கு எதை மீன் வாங்கணும், எது ஒன்று வாங்கினாலும் நிறுத்தி நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு லைஃப் எப்படி நம்ம வாழுமோ அந்த மாதிரி இந்த போட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வரலாம். 4 மணி நேரம் போகிறதே தெரியாது, தட்டுன்னு முடிஞ்சிடும். நைட் ஸ்டே போட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நிறுத்துவாங்க. லேக் முடிக்கும் போயிட்டு கடலும் ஆறும் சேர்ற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு ஒரு யூடியூப் நடிச்சு கொண்டு வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக விவசாய நிலமும் ஆறும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நைட் ஸ்டே போட்டுருவாங்க. என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு 10 பேருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஹவர்ஸ் பேக்கேஜை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஒத்துமொட்ட ஆலப்புழாவை சுற்றி இருக்கிற ஐலாண்டு உள்ளே இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம். நீங்களும் ஃபிஷ் வந்து 1964 வாங்கின ஃபிஷ்ஷா? நீ நம்ம சாப்பிட்டது நானும் சாப்பிட்டு பார்த்தேன். வர வரன்னு இருக்குது, கருவாடு வறுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. உள்ளே சொன்னால் அடிப்பாங்கன்னு வெளியே வந்து சொல்கிறோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சுமாராக இருந்துச்சு.